ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அருள்மிகு பந்தாடு நாயகி அருள்மிகு கோட்டீஸ்வர சுவாமி திருக்கோவில் திருக்கொட்டையூர் கும்பகோணத்தில் இருக்கோம். கொட்டையூரில் செய்த பாவம் கட்டையோடே என்பது பழமொழி. இத்தலத்தில் பாவம் செய்தவர்கள் கால் வைத்தால் அந்த பாவம் கோடி அளவு பெருகிவிடுமாம். புண்ணியம் செய்தவர்கள் கால் வைத்தால் அதே போல் கோடி அளவு கூடிவிடுமாம். அப்படிப்பட்ட இந்த சிவாலயத்தோட சிறப்புகளை நம்ம பார்க்கலாம். தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இத்தலம் 44வது தலம். சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இத்தலம் 44வது தேவார தலம். இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். முதல்ல தல வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமயம் இந்த ஊர் ஆமணக்காடாக இருந்தது. இறைவன் ஆமணக்கன் கொட்டை செடியின் கீழ் இருந்ததால் இவ்வூர் கொட்டையூர் என்று பெயர் பெற்றது. வடதேசத்தை ஆட்சி செய்து வந்த சத்திரதி என்ற மன்னனின் மகன் சுருதி ஒரு சாபத்தின் காரணமாக பிசாசு வடிவம் பெற்றான். மனித உருவுக்கு மாற வேண்டும் என்று சிவபெருமானை வணங்கினான். சிவபெருமானின் கட்டளைப்படி கொட்டையூர் திருத்தலம் வந்து இங்கு ஏரண்ட முனிவரால் உருவாக்கப்பட்ட தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்து ஆமணக்கு எண்ணெயில் தீபம் ஏற்றி வைத்து கோடீஸ்வர பெருமானை மனமுருக வேண்டினார். இதையடுத்து அவனது பேய் உருவம் மறைந்து அழகிய உருவத்தை பெற்றான். இந்த தீர்த்தம் ஏரண்ட முனிவரால் உருவாக்கப்பட்டது. இதை அமுத கிணறு என்கின்றனர். இப்போதும் இந்த கிணறு இங்குள்ளது. கோவில வளம் வரும்போது இந்த கிணறு நம்ம பார்க்கலாம். ஆக இத்தலத்தில் நீராடி அல்லது தங்கள் தலையில் தெளித்து அழகிய வடிவம் பெறலாம் என்பதொரு நம்பிக்கையும் இருக்கு. பத்திரயோகி முனிவருக்கு இறைவன் கோடி விநாயகராக, கோடி அம்மையாக, கோடி முருகனாக, கோடி தம் திருவுருவக் காட்சியை தந்ததால் இறைவன் கோடீஸ்வரர் எனப்பட்டார். சோழ மன்னன் ஒருவனுக்கு கோடி லிங்கமாக தரிசனம் கொடுத்ததால் இக்கோவிலுக்கு கோடீச்சுரம் என்ற பெயரும் வழங்கப்பட்டது. இங்கு அம்பாள் பந்தாடு நாயகி என அழைக்கப்படுகிறாள். அம்பாள் சிலையின் ஒரு கால் பந்தை உதைப்பது போன்ற தோற்றத்தில் உள்ளது. செய்த பாவங்களை தன் காலால் எட்டி உதைத்து அருள் செய்பவள் என்ற பொருளில் இவ்வாறு சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்தலத்திற்கு வில்வாரண்யம், ஏரண்டபுரம் என்றும் வேறு பெயர்கள் உண்டு. இத்தலத்தில் மார்க்கண்டேயர் இறைவனை வழிபட்டுள்ளார். கல்வி அபிவிருத்தியை தரும் தீர்த்த தலம். விளையாட்டில் ஆர்வம் கொண்டவர்கள் பதக்கங்கள் பெறுவதற்காக இந்த அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். இங்கு மூலவராக கோட்டீஸ்வரர் கைலாசநாதர், தாயார் பந்தாடு நாயகி, கந்துக கிரீடாம்பாள். தலவிருட்சம் வில்வம் கொட்டை, அதாவது ஆமணக்கு. தீர்த்தம் அமுத கிணறு. வழிபட்டோர் ஏரண்ட முனிவர், மார்க்கண்டேயர், பத்திரயோகி முனிவர். திருநாவுக்கரசரால் தேவார பாடல் பெற்ற சிவாலயம். இத்தலத்தில் வாகனங்களில் எழுந்தருளியுள்ள நவகிரகங்களை காணலாம். எல்லா கிரகங்களும் மிக சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவற்றை காணவே கண்கோடி வேண்டும். இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார். திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது ஒரு பாடல் உள்ளது. காவிரி வளஞ்சுழித்து பிளத்துவாரத்தில் சென்றபோது ஏரண்ட முனிவர் அத்துவாரத்தில் இறங்கி காவிரியை மேலே கொண்டு வந்த சிறப்புடையது. திருவலஞ்சுழியில் காவிரியில் இறங்கிய அவர் இங்கு வெளியே வந்ததாக கூறப்படுகின்றது. ஏரண்ட முனிவருக்கு கோடீஸ்வரர் கோவிலில் தனிச்சன்னதி உள்ளது. இங்குள்ள தீர்த்தம் ஏரண்ட முனிவரால் உருவாக்கப்பட்டது. இதை அமுத கிணறு என்கின்றனர். இந்த கிணற்றோட மகிமையை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த கோவிலோட அமைப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாம். இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் விளங்குகிறது. ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே செல்லும் பொழுது கொடிமரம், பலிபீடம், நந்தியை காண முடியும். கோவிலின் நுழைவாயிலில் தண்டாயுத பாணி சன்னதி உள்ளது. முன்மண்டபத்தில் வலப்புறம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் உள்ளனர். பிரகாரத்தில் விநாயகர், முருகன், மகாலட்சுமி சன்னதி உள்ளன. இறைவன் கோட்டீஸ்வரர் சுயம்புலிங்க உருவில் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். மூலவர் மீது பானம் முழுவதிலும் கொட்டை கொட்டையாக காய்ந்த மாதிரி காணப்படுகிறது. இது நம்ம இறைவனை தரிசனம் பண்ணும் போது பார்க்கலாம். இடப்புறம் நடராஜர் மண்டபம், நவக்கிரக சன்னதியும் உள்ளன. கருவறையின் வெளிப்புறம் நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, அடிமுடிக்கானா அண்ணல் பிரம்மன், துர்க்கை உள்ளனர். அருகே கோடி சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது. கோடி விநாயகர் மற்றும் கஜலட்சுமி சன்னதிகள் உள்ளன. உட்பிரகாரத்தில் உள்ள முருகப்பெருமானான கோடி சுப்பிரமணியர் என்ற பெயருடன் உள்ளார். இவர் ஒரு திருமுகத்துடனும் 4 திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடன் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார்.
இக்கோவிலில் எழுந்தருளியுள்ள 5 திருமூர்த்திகளையும் காண்போர் வேறு தலங்களில் கோடி திருவுருவம் கண்ட பயனடைவர். இங்கு இறைவன் பரமசிவனின் திருப்பெயர் கோட்டீஸ்வரர் என்பதைப் போல மற்ற பரிவார தெய்வங்களுக்கு கோடி என்ற பெயருடன் விநாயகர் கோடி விநாயகர் என்றும், சுப்பிரமணியர் கோடி சுப்பிரமணியர் என்றும், சண்டிகேஸ்வரர் கோடி சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி கோடி ஞான தட்சிணாமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகின்றனர். இந்த கோவிலோட அமைவிடத்தை தெரிஞ்சுக்கலாம். கும்பகோணம் திருவையாறு சாலையில் கும்பகோணத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் சுவாமிமலை செல்லும் வழியில் திருக்கொட்டையூர் உள்ளது. கும்பகோணத்தில் இருந்து சுவாமிமலை செல்லும் நகர பேருந்து கொட்டையூர் வழியாக செல்கின்றது. சாலையோரத்தில் கோவிலின் ஊர் உள்ளது. இந்த கோவிலுக்கு போகிற ரூட் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேண்டியவங்க பயன்படுத்திக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். கொட்டையூரில் கால் வைத்தால் கட்டை என்பது பழமொழி. இத்தலத்தில் பாவம் செய்தவர்கள் கால் வைத்தால் அந்த பாவம் கோடி அளவு பெருகிவிடும், புண்ணியம் செய்தவர்கள் கால் வைத்தால் அதே போல் கோடி அளவு கூடிவிடும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எனவே பாவம் செய்தவர்கள் இத்தலத்திற்கு ஒரு காலத்தில் வராமலே இருந்தார்கள். அவர்களுக்கு பந்தாடு நாயகி ஆறுதல் கூறி பாவங்களை உடைத்து எறிந்தால் தீராத பாவம் செய்தவர்கள் இத்தலத்தில் வந்து வழிபட்டு மனம் திருந்தி செல்லலாம். தோஷ தொல்லை நீங்கி அழகிய வடிவம் பெற இத்தலத்தில் பிரார்த்திக்கலாம். இக்கோவில் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த கோவிலை தரிசனம் பண்ணும்போது வேற என்னென்ன கோவில்லாம் நாங்கள் தரிசனம் பண்ணோம் என்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனலான தி ராயல் ரவுண்ட் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேண்டியவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறதன் மூலமாக கோவில வளம் வந்த பலன் கிடைக்கும். இறைவனின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம்.
தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.